மானாமதுரை வீர அழகர் கோவிலில் ஆடி பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவக்கம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வீர அழகர் கோவிலில் இன்று 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆடி பிரம்மோற்சவ திருவிழா துவங்கியது. சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் நிர்வாகத்திற்குட்பட்ட மானாமதுரை வீர அழகர் கோவிலில் வருடந்தோறும் தொடர்ந்து 10 நாட்கள் ஆடி திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான திருவிழா இன்று காலை 6 மணியிலிருந்து 7:25 மணிக்குள் கொடியேற்றத்துடன் துவங்கியதை முன்னிட்டு அதிகாலை சுவாமிகளுக்கு 11 வகையான பொருட்களால் சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்பட்டு கொடிமரத்திற்கு முன்பாக உள்ள மண்டபத்திற்கு எழுந்தருளினார். இதனைத் தொடர்ந்து அர்ச்சகர் கோபி தலைமையிலான அர்ச்சகர்கள் கொடிமரத்திற்கு பூஜைகள் செய்த பின்னர் கொடிமரத்தில் கொடியை ஏற்றினர். இதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகளை நடத்தி தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மூலவர் சுந்தரராஜ பெருமாள் மற்றும் சவுந்தரவல்லி தாயாருக்கும் காப்பு கட்டப்பட்டது. பின்னர் தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமிகள் செட்டிக்குளம் பகுதியில் அமைக்கப்பட்ட மண்டகப்படிக்கு எழுந்தருளினார். அங்கு கிராமத் தலைவர் மற்றும் செட்டிக்குளம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் சுவாமியை வழிபட்டு சென்றனர். விழா நாட்களின் போது சுவாமிகள் சர்வ அலங்காரங்களுடன் தினந்தோறும் பல்வேறு வாகனங்களில் மண்டகப்படிகளுக்கு எழுந்தருளிய பின்னர் வீதி புலா சென்று பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருக்கல்யாணம் வருகின்ற 29ஆம் தேதி இரவு 7:35 மணிக்கும் August 1ஆம் தேதி தேரோட்டமும் 2ஆம் தேதி தீர்த்தவாரி நிகழ்ச்சியும் 4ஆம் தேதி உற்சவ சாந்தியுடன் பிரம்மோற்சவ திருவிழா நிறைவு பெறுகிறது.